ஹாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு உதயநிதி மற்றும் ஃபாத் ஃபாசில் அவர்கள் நடித்து ஏ ஆர் ரஹமான் இசையில் வெளிவந்துள்ள மாமன்னன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பிரீதா ஹரி அவர்கள் அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக அவங்க ஹஸ்பண்ட் ஹரி அவர்கள் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அடோரபுளாக இருக்குது. ரெண்டு பேரும் மாலை போட்டுக்கிட்டு வேஷ்டி சட்டை சாரியில் இருக்கிற மாதிரியும் அண்ட் ஹரி அவர்கள் பிரீதா ஹரி அவர்களுக்கு குங்குமம் வைக்கிற மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு விளையாடுற மாதிரியான ஒரு சில ஃபோட்டோஸும் இருக்குது. ஸோ செம்ம ஜாலியாக கப்பிள் கோல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹாப்பி 21 டு அஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டினோட பிரீதா ஹரி அவர்கள் இந்த ஸ்பெஷலான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு செலிபிரிட்டிஸ்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் நிறைய பேர் அவங்களுடைய ஆனிவர்சரி விஷஸ் பிரீதா ஹரி அவர்களுக்கும் ஹரி அவர்களுக்கும் கன்வே பண்ணிட்டு வராங்க. அதுல பிரியா பவானி சங்கர் அவர்கள், ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவியான ஆர்த்தி அவர்கள், நடிகர் சூர்யா அவர்களுடைய சிஸ்டரான பிருந்தா அவர்கள், தென் ராதிகா அவர்களுடைய டாட்டரான ரயானே மித்துன் அவர்கள், இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய விஷஸ் போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இதுல எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா பிரீதா ஹரி அவர்களுடைய சிஸ்டரான ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்களும் ஃபேமிலியா சேர்ந்து எடுத்து ஒரு ஸ்பெஷலான பிக்சர் ஷேர் பண்ணி என்னுடைய ஃபேவரட் கப்பிளுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே நீங்க சந்தோஷமா இருக்கணும், லவ் யூ போத் அப்படின்ற மாதிரி மனதார விஷஸ் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பிரீதா ஹரி அவர்களுக்கும் ஹரி அவர்களுக்கும் உங்களுடைய ஆனிவர்சரி விஷஸ் கன்வே பண்ணணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட விஷஸ் போஸ்ட் பண்றீங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு உங்க ரியாக்ஷன் பிளஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை பத்தி நீங்க. சரி, இது யார், இது ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான எனக்கு என்னோட வேலைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, அதான் பெரிய ஹெல்ப். புரியுதாங்க, என் வேலைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அவங்க, நானும் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். ஆனால் அவங்க மற்ற வேலைகளெல்லாம் கரெக்டாக பார்த்துப்பாங்க, அதுதான் வந்து என் வேலைக்கு எனக்கு ஹெல்ப். வீட்டையும் என் ஃபேமிலியும் எங்கள் அப்பா அம்மாவிலேருந்து என்னோட டோட்டல் ஃபேமிலியும் சேர்த்து அவங்க வந்து ஒரு இதுக்குள்ளே வச்சுப்பாங்க, கனெக்டில் இருக்கும். ஸோ எனக்கு எங்கேயும் கனெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து என் கனெக்ட் வந்து ஒன்லி வந்து வேலையை ஒழுங்காக செய்கிறது தான் என்னோடய வேலையாக இருக்கணும், அதில் தான் கரெக்டாக இருந்தால் போகுதுன்ற மாதிரி தான். ஸோ ஓகே, அந்த வகையில் எனக்கு அண்ட் அப்போ எனக்கு புரியல மேம், இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக புரியல, நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஹரி சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன எந்த என்னோடய வேலையில் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு டெக்னீஷியனுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் பீங் இன் த சேம் இண்டஸ்ட்ரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஒர்க், அந்த அன்டைம் அந்த ஒர்க் டைமிங்ஸு, அதாவது முக்கியமான நாட்களில் சார் இங்கே இருந்ததில்லை. கல்யாணம் புதுசில் சார் வாஸ் சூப்பர் பிஸி, உங்களுக்கே தெரியும், வருஷத்துக்கு ரெண்டு படம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ முக்கியமான தருணங்களில் பசங்களுக்கு எனக்கு ஹெல்ப் வேணுங்கிற குட்டி குட்டியாக இருக்கும், அப்போ சார் இருந்ததே கிடையாது. ஸோ அதெல்லாம் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவளோட ஜாப் அவ்வளோ லவ் அண்ட் பேஷனோட அவள் பண்ணுற போது நான் அவங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க ஒர்க்ல இருக்கும்போது கால் கூட பண்ண மாட்டேன். ஐ லீவ் அ மெசேஜ் இஃப் ஐ நீட் எனி திங். அவங்களே ஒரு லஞ்ச் பிரேக்கில் டக்குன்னு ஒரு கால் அடிச்சேம்மா, எல்லாம் ஓகேயா, பசங்க ஓகேயா, ஓகே ஓகே பாய் பாய் அப்படின்னு வச்சுருவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இல்லையா, அது நான் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்பேஸ். ஸோ அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், ரொம்ப தேவை. ஸோ அவர் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் சென்ட் பர்சன். எஸ் சாருக்கும் நான் இங்கே எல்லாமே பார்த்துக்கிறேன்ற ஒரு நிம்மதி இருக்கிறனால தான் அவங்களால அங்கே ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியுது. ஏன்னா சார் சச்ச என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், அதாவது பசங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தர். ஸோ அவர் வந்து இங்கே வீட்டில் இவங்க இருக்காங்க, இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவரால் அங்கே நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஐ ஆல்வேஸ் டாடி நீங்கள் பார்த்துக்கோங்க, டாடின்னு தான் கூப்பிடுவாங்களே, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துக்கோங்க, வீட்டை நான் பார்த்துக்கிறேன், இன்ஃபேக்ட் அவங்க அப்பா அம்மா வரைக்குமே நான் எல்லாமே பார்த்துப்பேன்.